வெல்கம் டு ஷாந்தி நஞ்சரப்பட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் மெயினா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு உரிச்சிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், 1/2 லெமன், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் சோம்பு, வரமிளகா வந்து 10 வரமிளகா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண்சட்டியில் செய்கிறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. சிக்கன் வந்து சூடு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா உடம்புக்கு நல்லது. எண்ணெய் சூடாயிருச்சு, இதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, இதில் வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருகப்பில்லை, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதே நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நிறைய பொருட்கள் தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு, இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. அப்படி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. நல்லா வதக்கியாச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்ற தேவையில்லை, சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க போதும். அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் தான், சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு, ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணா கூட நம்ம ட்ரையாக வச்சுக்கலாம். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி இருக்கு பாருங்க, நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் காரம் பார்த்துட்டு மிளகுதூள் போட்டுக்கோங்க. மிளகா காரமே சரியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகுதூள் போடாமல் விட்டுருங்க. இல்லை காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மிளகுதூள் போட்டுக்கோங்க. வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம ரசம் வச்சு இதை தொட்டுக்க வச்சுட்டாலும் போதும், இல்லை சாதத்தில் போட்டு இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா 1/4 வாசி புழிஞ்சுக்கோங்க போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் புழிங்க. லெமன் புழிஞ்சு அடுப்பை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, இந்த சூடே போதும். அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் புழிஞ்சிருக்கேன். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். உங்கள் ஸ்பெஷல் டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி ரெடி. இதே மாதிரி சிக்கனை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி ஷாந்தி நஞ்சரப்பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.